மார்னிங் மூன் எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஆல் இன் ஒன் டிஸ்டாப் வந்து நம்ம ஓபன் பண்ணி அதுல உள்ள ஹார்ட் டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறோம். ஆல் இன் ஒன் டிஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பிரான் டெல் டெஸ்க்டாப் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் பண்ணும்போது இந்த ஆண்டில் ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்க்ரூஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ண பிறகு சிடி டிரைவ் ஓப்பன் பண்ணணுன்னா இங்கே வந்து புஷ் பண்ணணும். புஷ் பண்ண பிறகு சிடி டிரைவ் வெளில வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரான் 20 மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3064 சீரியஸ். இப்போ இதில் வந்து SSD ஹார்ட் டிஸ்க் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் கவர் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டேன். இதை வந்து நான் இன்னும் டீப்பாகவும் நான் சொல்கிறேன். 4 ஸ்க்ரூஸு ப்ளஸ் இதோட ஹேண்டில் வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணணும். ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு பட்டன் இருக்கும், அதை ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்க்ரூஸ் இருக்குது. அப்புறம் இந்த 4 ஸ்க்ரூஸ் ஈஸியாக உங்களால் அந்த பேடை வந்து நம்பி நம்பி அப்படியே ஒரு பட்டன்ஸை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். சுற்றிலும் பட்டன்ஸ் இருக்கும். நார்மலாகவே ஒரு டெஸ்க்டாப்பாக ஆல் இன் ஆல் டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், அதேமாரி லேப்டாப்பாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே சுற்றிலும் லாக் சிஸ்டம் தான் அதிகமாக இருக்கும். அந்த லாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணாலே ஈஸியாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். வாங்க, SSD ஹார்ட் டிஸ்க் எப்படி மாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பில் எப்படி மதர் போர்டு ஒரு சின்ன மதர் போர்டு இருக்குமோ அதேமாரி தாங்க இதுலேயும் ஒரு சின்ன மதர் போர்டு. ப்ராசஸர் சென்ட்ரலைஸாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதை வந்து நம்ம SSD ஹார்ட் டிஸ்க்காக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதை SSD-யாக கன்வெர்ட் பண்ணுறதால என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும், அசலரேஷன் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நார்மலாக வந்து நிறைய பேர் லேப்டாப்பாக இருக்கட்டும், டிஸ்க்டாப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரேம் அப்கிரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து SSD அதிகமாக அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் ஸ்பீட் அசலரேஷன். அதாவது ஒரு டிஸ்க்டாப் வந்து ஒரு நம்ம ஒரு i5-ஓ i7-ஓ வச்சுருக்கோம், அதில் வந்து நல்லா ஸ்பீடாக அசஸ் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி வந்து எல்லாமே ஒரு ஃபாஸ்ட்டான உலகத்தில் இருக்கும். அப்போ ஸ்பீடாக அசலரேஷன் பண்ணால் சிப் ஸ்டோரேஜுக்கு போயாச்சு. இப்போ SSD இருக்குது, அதிலே வந்து NVMe ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இந்தமாரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து சிப் ஸ்டோரேஜ். சிப் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப சஃபிஷியன்ட்டு, ப்ளஸ் வந்து நீங்கள் அசலரேஷனோட ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து நார்மலாக வந்து SSD ஹார்ட் டிஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த எஜ்ஜில் ஒரு ஸ்க்ரூவும், இந்த எஜ்ஜில் ஒரு ஸ்க்ரூவும், இந்த எஜ்ஜில் ஒரு ஸ்க்ரூவும், இந்த 3 ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஓல்டு ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு நம்ம நியூ ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு சிஸ்டத்தில் வேலை செய்கிறப்போது ஹார்ட்வேராக இருக்கட்டும், ஒரு சிப்பில் ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இந்த சுற்றிலும் வந்து நிறைய கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கிளிப்பெல்லாம் எடுக்கும் போது தான் கவரை ஈஸியாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். இல்லைனா இதில் கொஞ்சம் வந்து பொறுமை இழந்துட்டோம்னா நமக்கு வந்து பெரிய ப்ராப்ளம்ஸும் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றபடி இதில் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ OS இன்ஸ்டலேஷன் பண்ணுறது தான் அடுத்த ஸ்டெப். ஈஸியாக லாக் பண்ணியாச்சு. இந்த கிளிப்பு லாக் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா, சிடி டிரைவை வெளில எடுத்துகிட்டு தான் நம்ம சுற்றிலும் லாக் பண்ண பிறகு தான் சிடி டிரைவை போடணும். ஏன்னா இதில் மிஸ்டேக்காக நீங்கள் வந்து சிடி டிரைவை உள்ளே வச்சுட்டு கவரை லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகாது. அப்போ வந்து லாக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவரை மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சிடி டிரைவை உள்ளே லாக் பண்ணணும். வந்து OS இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா F2 F12 காமிக்கும். F12 வந்து பூட் ஆப்ஷனு, F2 வந்து பார்த்தீங்கன்னா F12 வந்து பூட் ஆப்ஷன், F2 வந்து பயாஸோட செட்டிங்ஸுக்கு நம்ம போகலாம். பயாஸ் செட்டிங்ஸ் போனோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து i3 ப்ராசஸர், பயாஸ் வெர்ஷன் 2.4, இதில் வந்து மாடல் நம்பர், சீரியஸ், சர்வீஸ் டேகு, அசட்டோட டீட்டெயில்ஸ், இதெல்லாம் வந்து கம்பெனிஸில் வந்து அசட்டு டீட்டெயில்ஸ் போடணுன்னா அசட் டேகை இதிலே டைப் பண்ணிக்க முடியும். i3-யை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 2421 மெகாஹெட்ஸு, L1 கேட்ச்லாம் வந்து 128 KB. டோட்டலி இப்போ வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது டீம் ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து 1 TB. இது வந்து SSD ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டியோடு உள்ளது. இப்போ அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா 60 வாட்ஸு, இதில் DVD டிரைவ் இருக்குது, 4 GB ரேமு. டோட்டல் மெமரியோட ஸ்பீடு வந்து ரேமோட அந்த ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா 2133 மெகாஹெட்ஸு. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறோன்னா டீஃபால்ட்டாக இதில் என்ன இருக்குன்னா UEFI அப்படின்னு இருக்கும் பூட் ஆப்ஷன். நம்ம வந்து லீகசியில் மாற்றிக்கணும். அப்படி மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பீரியாரிட்டி என்னென்ன பூட் டிவைஸ் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. நம்ம USB வழியாக பூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து செக்யூர்ட் பூட்டை வந்து டிசேபிள் பண்ணிடணும். செக்யூர்ட் பூட்டை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு பூட் ஆப்ஷனில் போயிட்டு லீகசி அப்படின்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீரியாரிட்டி வைஸ் ஃபஸ்ட்டு பூட் டிவைஸு USB ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். செகண்ட் வந்து ஹார்ட் டிரைவ் வச்சுக்கலாம், தேர்ட் வந்து சிடி டிரைவ் வச்சுக்கலாம். இந்தமாரி நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் USB-லேருந்து பூட் ஆகும். இப்போ நம்ம செட்டிங்ஸ் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு பூட் டிவைஸ் USB ஸ்டோரேஜ். இப்போ F10-ஐ ப்ரெஸ் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து USB-லேருந்து பூட் ஆக போகுது. இப்போ வந்து USB-ல பூட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம பார்ட்டிஷன் பண்ணி ஈஸியாக OS இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஒன்ஸ் பூட் ஆனாலே நீங்கள் வந்து ஈஸியாக இன்ஸ்டலேஷன் நம்ம பண்ண முடியும். ஓகே மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மார்னிங் மூன்.